வெல்கம் டு ஸ்மைலி டெரஸ் கார்டனிங். நம்ம மாடி தோட்டத்தில் பூச்சி இல்லாமல் இருந்தால் செடிகளெல்லாம் தலைதலன்னு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும், பூக்களும் நிறைய பூக்கும், நம்மளுக்கும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு செடி வளர்த்தோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த பூச்சி தொலையை நம்ம எப்படி வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டு, நம்ம வேஸ்ட்டாக போடுற பொருட்களை வச்சு எப்படி தயார் பண்ணி பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனால் செடிகளோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், பூச்சி தொல்லையும் கண்ட்ரோல் ஆகும், கொத்து கொத்தாக மொட்டுக்களும் தளிர்களும் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமனோட தோல், எலுமிச்சம்பழத்தோட தோல், ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட தோலை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ரெண்டு நாள் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் அதை 1:5 ரேஷியோவில் செடிக்கும் மண்ணுக்கும் கொடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளிச்ச மோரும் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி பூண்டோட தோலும், இதையும் நல்லா ஊற வச்சு 1:1 ரேஷியோவில் தண்ணியோட கலந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இதில் சல்ஃபர் கண்டென்ட்டு அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய சாதமும் புளிச்ச தயிரும் இல்லை புளிச்ச மோர், அதோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நல்லா ஊற விடுங்க. ஒரு வாரத்துக்கு 1:5 ரேஷியோவில் செடிக்கு மேலேயும் மண்ணுக்கும் கொடுத்துருவாங்க. நிறைய காயும் பூக்கும் நம்மளுக்கு கிடைக்கும், பூச்சி தொல்லையும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காபூல், காபூலை வந்து 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற போடுங்க. ஒரு வாரத்துக்கு 1:5 ரேஷியோவில் செடிக்கும் மண்ணுக்கும் கொடுத்துருவாங்க. நிறைய தளிர்களும் மொட்டுக்களும் கிடைக்கும், பூச்சி தொல்லையும் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகும். வெங்காயத்தோட தோலையும் பழைய சாதத்தையும் ஊற வச்சு செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மழையினால் இழந்த சத்துக்கள் செடிக்கு கிடைக்கும், பூச்சி தொல்லையும் கண்ட்ரோல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாவும் வேப்பெண்ணெய் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில், அதோட 10 ட்ராப் வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விட், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து செடிக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரோஸ் செடியில் இருக்க பிளாக் ஸ்பாட் ரோஸ் டிசீசஸ்ஸு, மில்லிபக்ஸு, த்ரிப்ஸு, ஏஃபிட்ஸு எல்லா ப்ராப்ளமே கண்ட்ரோல் ஆகும், இலை சுருட்டல் நோயும் கண்ட்ரோல் ஆகும். இது பெஸ்ட்டு ஃபங்கிசைட் பெஸ்டிசைட் வளர்ச்சி ஊக்கி க்ரோத் பூஸ்ட்னு சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெஸ்டிசைடையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கத்தாலையை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு ஒரு வாரம் தண்ணியில் ஊற போடுங்க. 1:3 ரேஷியோவில் 1:5 ரேஷியோவில் தண்ணியோட கலந்து செடிக்கு மேலேயே மண்ணுக்கு கொடுத்துட்டு வாங்க வாரத்துக்கு இருக்கா. இது சிறந்த பயிரூக்கி மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு ஃப்ளவர் பூஸ்ட்ரு, க்ரோத் பூஸ்ட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பை பவுட்ரை வந்து வேப்பம் புண்ணாக்கோட பவுட்ரை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு வரதுனால நல்ல பலன் கிடைக்கும். எருக்க லீவ்ஸுங்க இதில் போரான் சத்துக்கள் அதிகம், குட்டி குட்டியாக நறுக்கின எருக்கலையே ஒரு நாள் நைட்டு தண்ணியில் அப்படியே ஊற போடுங்க. நெக்ஸ்ட் டே அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு செடிக்கு மண்ணுக்கு கொடுத்துட்டு வாங்க, இல்லை ஃபில்டர் பண்ணாமையும் கொடுக்கலாம். இதனால் பூக்கள் உதிராது, நிறைய தளிர்களும் மொட்டுக்களும் வைக்கும், போரான் சத்து கிடைக்கிறதுனால இலைகள் மஞ்சள் ஆகாமல் செடி நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக. நெக்ஸ்ட்டு எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் சில் வாட்டர், நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்க சில் வாட்டரை செடிக்கு மேலே நல்ல ஃபோர்ஸாக அடிங்களேன், அப்போ அதில் இருக்க பூச்சிலாம் கீழே விழுந்துருங்க. இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம், இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள். என்கிட்ட எதுவுமே பூச்சி வெரைட்டியே இல்லை அப்படின்றப்போ இதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு தளிர்களும் மொட்டுகளும் நிறையவே வைக்குங்க. இந்த 10 ஃபர்டிலைசர்லாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கும் கொடுக்கும். ஹாவ் ப்ளசன்ட் டே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.